அனைவருக்கும் சேஷப்பிரியாவின் அன்பு வணக்கம். எழுத்தாளர் சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய அன்பின் பரிசு சிறுகதைக்குள் செல்வோமா? வாசல் வராந்தாவில் பேச்சு குரல் கேட்டது. நிதானமாக வார்த்தைகளை எண்ணி எண்ணி யாரோ பேசிக் கொண்டிருந்தார்கள். குரல் கிணற்றிலிருந்து வருவது போல அவ்வளவு தீனமாக கேட்டது. பார்க்கறேன்னு சொல்றேனே, கொஞ்சம் பொறுமையாத்தான் இருமே என்று என் தகப்பனார் சத்தமாக சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பாவை தேடிக்கொண்டு எவ்வளவோ பேர் வருகிறார்கள். அவர்களை யார் என்று கூட நான் கவனித்து பார்ப்பது கிடையாது. நல்ல கறவை மாடா ஒன்னு வாங்கி தரணும் என்று ஒருத்தர் வருவார். கோர்ட்டிலே வியாஜ்யம், அதற்கு பிரபல வக்கீலை பார்த்து பேச வேண்டும் என்று இன்னொருத்தர் வருவார். இப்படி யாராவது எதையாவது சொல்லிக் கொண்டு வருவார்கள். கவனித்து கட்டுப்படியாகாது என்று விட்டுவிட்டேன். ஆனால் அன்று தெருவில் கேட்ட தீனமான குரலில் இருந்த பரிதாபம் என்னை திருப்பக்கம் எட்டி பார்க்க வைத்தது. மேலே கிழிந்த துண்டு ஒன்றை போர்த்திக் கொண்டு இடுப்பில் நாலு முழ நாட்டு வேஷ்டியுடன் 70 வயது மதிக்கத்தக்க பெரியவர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. எப்பொழுது எந்த இடத்தில் என்றுதான் நிச்சயமாக சொல்ல முடியவில்லை. கிழவர் தம் இடுங்கிய கண்களால் என்னை கூர்ந்து பார்த்தார். நெற்றியை சுருக்கி கொண்டு உற்று பார்த்தார். உட்காருங்கோ, நிற்கிறீங்களே என்றார் என் தகப்பனார். மறுபடியும் அருகிலிருந்த திண்ணையில் பையை வைத்துவிட்டு உட்கார்ந்தார் அவர். முதல் நாள் இரவு பெய்த மழையின் குளிர்ச்சியை கூட அன்று காய்ந்த வெயில் தகித்துவிட்டது. இரவு மழை பெய்ததா என்ன என்று கேட்கும் அளவுக்கு வெயில் சுட்டு பொசுக்கியது. மனித சுபாவமும் இப்படித்தான் போலிருக்கிறது. நேற்று உதவி செய்தவரை இன்று மறந்து விடுவோம் போலிருக்கிறது. என் எதிரிலேயே கிழவர் உட்கார்ந்திருக்கிறார். பரங்கி பழம் போல நல்ல சிவந்த நிறம், வறுமையிலும் தளராத மன வலிமை படைத்தவர் என்று அவர் முகம் விளக்கி காட்டியது. நெற்றியில் கீற்று சந்தனம், எங்கோ பார்த்திருக்கிறோம் என்று என் மனம் சொல்லிற்றே தவிர எங்கு என்றுதான் எனக்கு புரியவில்லை. கொஞ்சம் ஜலங்குடுமா குழந்த என்றார் பெரியவர். மூர்த்தீர்த்தம் கொண்டு வந்து திண்ணையில் வைத்தேன். இருங்கோ, 2 மணிக்கெல்லாம் காஃபி ஆயிடும், சாப்பிட்டுட்டு போலாம். இப்போ வெயில்ல போவேண்டாம் என்றேன் அவரிடம். அப்பொழுது கூட அவரை என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. பாவம் வயதானவர் என்கிற அனுதாப உணர்ச்சிதான் என்னை அப்படி சொல்ல வைத்தது. அப்பா இன்னொரு திண்ணையில் தூக்கத்தில் ஆழ்ந்துவிட்டார். கிழவர் சிறிது நேரம் வெட்ட வெளியை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். உள்ளே ஸ்டவ்வின் சப்தம் கேட்டதும் சமையலறைக்குள் வந்தார். சமையலறை வாசற்படியில் நின்று கொண்டு, அம்மா குழந்த, என்ன உனக்கு நினைவில்லையா என்றார் தீனமான குரலில் பெரியவர். ஸ்டவ்வில் கொதிக்கும் ஜலத்தைப் போல என் மனம் யோசித்து பார்த்தது. இல்லையே என்றேன் காப்பி பொடியில் ஜலத்தை ஊற்றிக்கொண்டே. கிழவர் வாசற்படி மேல் உட்கார்ந்து கொண்டார். நனவில்லியம்மா, பெரிய சம்சாரி ஆயிட்ட. பெரிய பெரிய நகரத்தையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்க, இந்த சின்ன மனுஷனை மறந்துட்டியா குழந்த? ஆனா நான் உன்ன மறக்கவே இல்லம்மா, அடிக்கடி விசாரிக்கிறேன், நீதான் என்ன மறந்துட்ட என்றார் வருத்தமாக. காப்பி டிகாஷனில் பாலை கலந்து சர்க்கரை சேர்த்து சூட்டுடன் அவர் எதிரில் கொண்டு போய் வைத்தேன். பிறகு நிதானமாக, மறந்துட்டேங்கிறது வாஸ்தவந்தான், இந்த காலத்துல மறதி ஒரு வியாதி ஆயிடுத்து. இந்த அணுகுண்டு யுகத்துல எதை பத்தி யார் யோசிக்கிறோம் சொல்லுங்கோ? பழைய விஷயங்களையெல்லாம் மறந்தே போயிடுறோம் என்றேன். ஏம்மா குழந்த, மிட்டாய் கடை பொன்னுசாமி ஐயரை தெரியாதா உனக்கு? 7-8 வயசுல காலனாவ கொண்டு வந்துட்டு ஓரணாவுக்கு பட்சணம் வாங்கிட்டு ஓடுவியே என்றார் அவர். அடடா, மிட்டாய் கடை மாமாவா நீங்கோ? மன்னிச்சுக்கோங்கோ மாமா, மன்னிச்சுக்கோங்கோ. நான் காஞ்சிபுரம் வந்தே 20 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுத்து. 10 வயசுல ஒரு தடவை வந்தேன், அப்புறம் வரவே இல்லை. சௌக்கியமா மாமா, எப்படி இருக்கீங்கோ?
இப்ப எங்க இருக்கீங்கோ என்றேன். சௌக்கியமா எனக்கா என்றார் புன்னுசாமி ஐயர். முழங்கையில அடிப்பட்டா மனசுக்கு எவ்வளோ சுகமோ அவ்வளோ சுகமா இருக்கேம்மானா, இந்த பூமிக்கு பாரமா என்று தன் முழங்கையை தடவிக்கொண்டே சொன்னார். உழைப்பாளிகளைத்தான் கடவுள் எவ்வளவு வஞ்சிக்கிறான். சோம்பல் என்றால் என்னவென்றே தெரியாத இந்த கிழவர் சுகத்தின் அர்த்தத்தையே அறியாதவர், அதை இன்னமும் தேடிக்கொண்டிருக்கிறார் என்றால் கடவுளைத்தானே குற்றம் சொல்ல வேண்டும். கிழவர் வாசற்படியில் பதிய உட்கார்ந்து கொண்டார். நனவிருக்கா உனக்கு? ஆரையனாவ என்னோட கடைக்கு எடுத்துண்டு வருவ, சிறுக சிறுக ரெண்டனா பட்சணம் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுவ, போறபோது கை நிறைய முந்திரி பருப்பை வேற வாரிண்டு ஓடுவ, மாமி கூட சொல்லுவாளே எல்லாம் நீங்க கொடுக்கற இடம் அப்படின்னு, ஞாபகம் இருக்கா என்றார். பொன்னுசாமி ஐயர் கண்களில் கசிந்த நீரை துடைத்து கொண்டார். அது துக்க கண்ணீர் அல்ல, ஆனந்த கண்ணீர். குழந்தைகளிடம் அவர் மனம் மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்தது. என்னை மட்டும் அல்ல, எல்லா குழந்தைகளையும் அவர் இப்படித்தான் சீராட்டுவார். அள்ளி அள்ளி தின்பண்டங்களாக கொடுப்பார். ஏற்கனவே வறுமையில் இருப்பவர்கள் இந்த மாதிரி தாராளமாக இருந்தால் அவர்கள் வாழ்வு மலருமா என்ன? சுகத்தை அவரால் அனுபவிக்கத்தான் முடியுமா? சின்ன வயதில் தடங்களே இல்லாமல் மிட்டாயாக அள்ளி அள்ளி தின்றதை எப்படி என்னால் மறக்க முடிந்தது என்று வருந்தினேன். புதிய சூழ்நிலையில் புதிய வாழ்க்கையில் நாம் ஒட்டி கொள்ளும் பொழுது பழைய சம்பவங்களை மறந்துதான் போவோமா? மறதி மனிதனுக்கு தேவைதான். அது இருப்பதால்தான் வாழ்வில் எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதை சகித்து கொண்டு மேலும் வாழ உதவி செய்கிறது. ஆனால் கள்ளமற்ற அந்த பெரியவரை மறந்தது பாவம் என்று திரும்ப திரும்ப நினைத்து வருந்தினேன். குழந்தை நான் போயிட்டு வரேம்மா, பெரிய சம்சாரியா இருக்கியே, கூடமாட ஒத்தாச பண்ண யாராவது இருக்காளா இல்லையா? நீயேதான் கவனிச்சுக்கிறியா? எப்படிமா முடியறது உன்னால என்று அக்கறையுடன் விசாரித்தார். நானேதான் பாத்துக்கிறேன் மாமா. வெளி வேலைகளுக்கெல்லாம் வேலைக்காரி இருக்கா? சமையல் அறையில உதவத்தான் ஆள் அகப்படல. யாராவது சிறு பெண்ணா ஒரு 10-12 வயசு இருந்தா சொல்லுங்களே, உதவியா இருக்கும் என்றேன். நாவனா வந்துடட்டுமா குழந்தை என்று கிழவர் சிரித்தார். நான் திடுக்கிட்டேன். 70 வயதுக்காரர், உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய வயது இது. காலமெல்லாம் அடுப்படியில் உடலும் உள்ளமும் நோக உழைத்திருக்கிறார். திரும்பவும் அடுப்பாங்கரைக்கு வருகிறாராம் சமைக்க. வேண்டாம்மாமா, இந்த வயசுலயா நீங்க வேலை பண்ணணும்? நான் சொன்னதை கேட்டதும் கிழவர் ஏதோ யோசித்து கொண்டே எழுந்தார். சரி வரேம்மா என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். கும்மட்டியில் காப்பியை மறுபடியும் சுட வைத்தேன். தூங்கி விழித்து கொண்டிருந்த என் தகப்பனாரிடம் கொண்டு போய் கொடுத்தேன். காப்பியை கையில் வாங்கி கொண்டு, ஏம்மா அவரை யார்னு உனக்கு புரிஞ்சுதா என்று என்னிடம் கேட்டார். முதல்ல நினவில்லப்பா, அப்புறம் அவராவே சொன்னார். பாவம் வயசாயெடுத்து இன்னமும் உழைக்கிறாராம், இங்க நம்மாத்துக்கு சமைக்க வரட்டுமான்னு வேற கேட்டார் என்றேன். அப்படியா என்றார் என் தகப்பனார். எப்பவோ நம்ம கிட்ட அடகு வச்ச அவரோட விளக்க பத்தி கேட்க வந்தார். 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு, ஊர் ஊரா மாத்தின்றே வந்ததுல அது எங்க கிடக்கிறதோ என்னவோ, பார்த்து தரேன்னு சொன்னேன், தேடி ஆத்துக்கே வந்துட்டார் என்றார் என் அப்பா. அவருடைய பொருளை அவர் தேடிக்கொண்டு வருகிறார், அதற்கு கால வரையறை என்று ஒன்று இருக்கிறதா என்ன? 20 வருடங்களுக்கு முன்னால் என்றால் எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். யோசித்து பார்த்தேன். லேசாக அந்த சம்பவம் என் நினைவுக்கு வந்தது. அப்பொழுது காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ ஏகாம்பரநாதருக்கு பிரம்மோற்சவம் நடந்து கொண்டிருந்தது. ஊரிலே ஒரே அமர்க்களம். ஒவ்வொரு வீட்டிலும் உற்சவத்தை காண இறைவனை வணங்க ஏகப்பட்ட கூட்டம், விருந்தினர்களின் இறைச்சல். இந்த விழா வைபவம் ஏழையான பொன்னுசாமி ஐயரை மட்டும் விட்டுவிடுமா என்ன? மிட்டாய் கடையில் வள்ளல் போல எல்லோருக்கும் வாரி வாரி வழங்கிவிடுவதால்
அதிகப்படியான லாபத்தை எங்கிருந்து அவர் எதிர்பார்க்க முடியும்? காஞ்சியில் வருஷம் பூராவும் கோயில்களில் விழாக்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். யாராவது வந்து கொண்டே இருப்பார்கள். எப்படியோ உற்சவத்தில் 9 தினங்களும் அவருடைய மனைவி வீட்டில் இருந்த சாமான்களை வைத்து கொண்டே விருந்தினர்களுக்கு சமைத்து போட்டு விட்டாள். அன்று அம்பிகையின் திருக்கல்யாணம். அத்துடன் வீட்டில் விருந்தும் நடக்க வேண்டும் என்று பொன்னுசாமி ஐயர் தன்னுடைய மனைவிக்கு உத்தரவு போட்டுவிட்டு கடைக்கு போய்விட்டார். அரிசி பானையில் திரட்டி எடுத்தால் ஒரு பிடி அரிசிதான் இருந்தது. வெள்ளப்பானை காலி. உப்பை தவிர வீட்டில் நிறைந்த பண்டமாக வேறு ஒன்றுமே இல்லை. பொன்னுசாமி ஐயரின் மனைவி காமாட்சி கைகளை பிசைந்தாள். உறவினர்கள் எல்லோரும் ஸ்நானம் செய்ய குளத்துக்கு போயிருந்தார்கள். அப்படியே சுவாமி தரிசனம் செய்துவிட்டு சாப்பிடுவதற்கு வருவார்கள். வந்ததும் இலை போட்டு உணவு படைக்க வேண்டும். சாதாரணமாக ஒரு துவையலும் மிளகு ரசமும் வைத்து பரிமாறிவிட முடியுமா என்ன? பொன்னுசாமி ஐயருக்கு கோபம் வந்துவிடும். கோபம் வந்தால் மனிதனாகவே இருக்க மாட்டார். இந்த காலத்து பெண்களாக இருந்தால் கணவனிடம், வீட்டில் சாமான்கள் இல்லாமல் எப்படி சமைப்பது? நான் என்ன அக்ஷய பாத்திரமா வைத்திருக்கிறேன் என்றாவது கேட்பார்கள். ஆனால் காமாட்சி பரமசாது. கழுத்தில் திருமாங்கல்யத்தை கூட கழற்றி வைத்துவிட்டு மஞ்சளை கோர்த்து கட்டி கொள்ளும் சுபாவம் படைத்தவள். கையை பிசைந்து கொண்டே தெருவில் நின்று கொண்டிருந்தாள். நான் அங்கே பாண்டி ஆடி கொண்டிருந்தேன். என்னை கூப்பிட்டு, குழந்தை கடைக்கு போய் ஆத்துல சமைக்க ஒன்னும் இல்லேன்னு மாமாகிட்ட சொல்றியா என்று கேட்டாள். நான் தலையை ஆட்டிவிட்டு கடைக்கு ஓடினேன். கொஞ்ச நேரத்திற்குள் திரும்பி வந்தேன். மாமி, எப்படியாவது சமாளிச்சுக்க சொன்னேர் என்றும் தெரிவித்தேன். கணவன் இப்படித்தான் பதில் சொல்வார் என்று ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்த காமாட்சி எங்கோ பெட்டியில் கிடந்த வெண்கல விளக்கை தேடி எடுத்தாள். அதை தினமும் அவர்கள் ஏற்றுவதில்லை. பசும் பொன் நிறம் வாய்ந்த அந்த விளக்கின் முகத்துக்கு மேல் அழகிய மயில் போல செதுக்கி இருந்தது. நல்ல வார்படம், 4 தலைமுறைகளுக்கு தாங்கக்கூடியது. விளக்கை தலைப்பால் போர்த்தி கொண்டு எங்கள் வீட்டிற்குள் நுழைந்தாள் காமாட்சி. கூடத்தில் கரிகாய் நறுக்கி கொண்டிருந்த என் பாட்டியின் முன்னால் அதை வைத்தாள். நடிது என்றாள் என் பாட்டி. 5 ரூபா அவசரமா வேண்டிருக்கு, குடுங்கோ என்றாள் காமாட்சி. அதுக்காக விளக்க கொண்டு வருவாளா என்றாள் என் பாட்டி. பரவாயில்ல, எங்க இருந்தா அண்ணே, இதுவும் நம்மாந்தானே, 10 நாளைக்குள்ள வந்து வாங்கிக்கிறேன் என்று சொன்னாள் காமாட்சி. பிறகு 5 ரூபாயை வாங்கி இடுப்பில் செருகி கொண்டு போய்விட்டாள். அன்று அவள் வீட்டில் விருந்து பிரமாதமாக நடந்தது. நீ எப்படி சமாளிச்ச என்று ஒரு வார்த்தை கூட மனிதர் கேட்கவே இல்லை. அதன் பிறகு அந்த சம்பவத்தை நான் மறந்துவிட்டேன். பிறந்த ஊரையே மறந்துவிட்டேனே. குடும்பமே வேறு ஊருக்கு போன பிறகு எனக்கு விளக்கை பற்றி எங்கிருந்து நினைவு வரப்போகிறது? நாளடைவில் புதிய சூழ்நிலையில் பொன்னுசாமி ஐயரையே மறந்து போனவள் நான். திடீரென்று அப்பா என்னிடம் விளக்கை பற்றி சொன்னபொழுது எனக்கு தூக்கி வாரி போட்டது. சென்னையிலிருந்து பெங்களூர் வந்த வீட்டு சாமான்களுடன் வெண்கல குத்து விளக்கு ஒன்று வந்திருந்தது. இது யாரோடது? நம்ம விளக்கு மாதிரி தெரியலையே. ஒருவேளை உன் அப்பா தவறுதலா பாத்திரங்களோடு அனுப்பியிருக்கார் போல் இருக்கு. என்னடா இது, வெறும் பாத்திரங்களுக்கு 60 ரூபாய் கட்டணம் ஆயிருக்கேன்னு பார்த்தேன். ஆனா இந்த விளக்கு ஏகப்பட்ட இடம் இருக்கும் போல் இருக்கே என்றார் என் கணவர். ஆமா, ஏதோ தவறுதலாத்தான் வந்திருக்கு. என்னோட அம்மாவாத்திலையும் இந்த மாதிரி விளக்க நான் பார்த்ததில்ல. இருக்கட்டும், பாப்போம் என்று அதை பெட்டியில் போட்டுவிட்டேன். பிறகு வெளியில் எடுக்கவில்லை. அப்பா 2 முறை பெங்களூர் வந்த பொழுதும் அதை பற்றி கேட்க அடியோடு மறந்துவிட்டேன். காபி சாப்பிட்டுவிட்டு அப்பா வெளியே போய்விட்டார். பெட்டிகளை துழாவி பார்த்த பொழுதுதான் விளக்கை நான் பெங்களூரில் ஒரு சிநேகிதிக்கு பரிசாக கொடுத்தது ஞாபகத்திற்கு வந்தது. ஏகப்பட்ட எடை இருக்கிற இந்த விளக்க தூக்கிண்டு ஊர் ஊரா திரிய வேண்டாம், யாருக்காவது கொடுத்துடு என்று என்னிடம் தர்க்கம் பண்ண ஆரம்பித்தார் என் கணவர். மறுபடியும் மாற்றலாகி சென்னைக்கு வரும்பொழுது
யாரோடதோ என்னவோ நம்ம எப்படி கொடுக்க முடியும் என்று தயங்கினேன். இந்த காலத்துல இந்த மாதிரி பொருளை யாரும் வாங்கறதில்ல. இதெல்லாம் 50 வருஷத்துக்கு முந்தினது. பொருட்காட்சியில தான் வைக்கணும். இத போய் யாராவது தூக்கிண்டு அலைவாளா? உனக்குத்தான் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காளே, யாருக்காவது பரிசா கொடுத்துடே என்றார். அதுவும் சரி என்றே எனக்கு தோன்றியது. அதனால் தாராளமாக கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன் நான். ஆனால் அப்பா அதை போய் வீட்டில் தேடப்போகிறார். நாளை வந்து என்னையும் கேட்டாலும் கேட்பார். இவ்வளவு வருஷங்கள் கழித்து தன்னுடைய விளக்கை தேடிக்கொண்டு வருகிறார் இந்த கிழவர். அவரை ஏமாற்றலாமா? மூளையை குழப்பக்கூடிய இந்த விஷயம் என் மனதில் சுழன்று சுழன்று வந்து கொண்டிருந்தது. எப்படிப்பட்ட தவறை செய்துவிட்டோம்? மறுபடியும் என்னோட தோழிய போய் கேட்டா அவ தான் என்ன நினைக்க மாட்டா என்றும் தோன்றியது. சரி, வருவது வரட்டும். பொன்னுசாமி ஐயர்கிட்ட நம்ம உண்மைய சொல்லிடலாம் என்று நான் முடிவெடுத்தேன். 2 வாரங்களுக்குப் பிறகு கிழவர் வந்தார். குழந்தை, பெங்களூர்ல நீ 4 வருஷம் இருந்திருக்கியே, யாராவது நல்ல மனுஷாலா இருந்தா அவ அட்ரஸ் கொஞ்சம் கூட என்றார். அவர் யார் வீட்டு கல்யாணத்துக்கோ பெங்களூர் போவதாக இருந்தார். விளக்கை பற்றி என்னிடம் ஒன்றுமே கேட்கவில்லை. என்னமோ சட்டென்று ஒரு யோசனை எனக்கு தோன்றியது. நடந்தவைகளை சொன்னேன். அவளிடம் போங்கோ, விளக்கு கொடுத்தா வாங்கிக்கோங்கோ என்று கூறி அவள் விலாசத்தை கொடுத்தேன். என் மனதிலே ஒரு நிம்மதி, உண்மையை சொல்லிவிட்டோம் என்கிற திருப்தியும் ஏற்பட்டது. பொன்னுசாமி ஐயரிடம் என் தோழி விளக்கை கொடுத்தாளா என்று தெரிந்து கொள்ளக்கூட எனக்கு ஆவல் ஏற்படவில்லை. ஆனால் பல நாட்கள் கழித்து பொன்னுசாமி ஐயரின் கடிதம் எனக்கு கிடைத்தது. தெய்வச் செயலின் ஆழ்ந்த உண்மையை சிந்திக்க தூண்டியது அந்த கடிதம். சௌபாகியவதி குழந்தைக்கு ஆசிர்வாதம், உபயக்ஷேமம், நீ தீர்க சுமங்கலியாக இருக்க ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அனுகிரகம் செய்வாள். உன் தோழியிடம் கொடுத்து வந்த விளக்கு இன்று அம்பிகையின் சந்நிதியில் ஒளிபரப்பி நிற்கிறது. தர்மம் செய்வதில் பட்டாடோபம் கூடாது என்பார்கள். விளக்கின் அடியில் பொறித்திருக்கும் என் பெயரை கூட கவனிக்காமல் அந்த பெண் ஒரு அன்பரின் கைங்கரியம் என்று தர்மம் செய்திருக்கிறாள். சுடர்விட்டு சந்நிதியில் எரியும் அந்த விளக்கின் தேஜஸை பார்க்க இன்று காமாட்சி மாமி இல்லை. யாரும் இல்லாத இந்த ஏழை பிராமணன் அந்த விளக்கை வைத்து கொண்டு என்னம்மா செய்யப் போகிறேன்? சரியான இடத்தைத்தான் அது அடைந்துவிட்டது. ஆசீர்வாதம், பொன்னுசாமி ஐயர். என் கண்களிலிருந்து உணர்ச்சி பெருக்கால் முத்துப்போல் கண்ணீர் திரண்டு கடிதத்தின் மீது விழுந்தது. இப்படியாக இந்த கதை முடிகிறது.